போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மேடிரா தீவில் தோட்ட வேலைகளில் ஈடுபடும் கூலி தொழிலாளிக்கு 1985 ஆண்டு மகனாக பிறந்தவர்தான் ரொனால்டோ. வறுமையின் பிடியில் இருந்த ரொனால்டோவின் தந்தைக்கு கால்பந்து கிளப்பில் உதவியாளர் பணி கிடைக்க அவருக்கு உதவியாக அவ்வப்போது செல்கிறார் ரொனால்டோ. அங்கு வீரர்கள் விளையாடுவதை பார்த்த அவருக்கு சிறுவயதிலேயே கால்பந்து மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவரின் ஆசையை பார்த்த தந்தை தன் மகனுக்காக கிளப்பில் பேசி விளையாட அனுமதி வாங்குகிறார். வீட்டில் கிடந்த ஒரு கிழிந்த ஷூவை மாட்டிக்கொண்டு முதல் முறையாக மைதானத்தில் கால் வைக்கிறார். அன்று தொடங்கி அவரின் பயணம் இன்று உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ரொனால்டோவிற்கு 15 இருக்கும் போது இதய துடிப்பு சீராக இல்லை என்ற பிரச்சனையால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இது அரிதாக நடக்கக்கூடியது. இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் 1 அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் அதில் உயிர் கூட போக வாய்ப்புள்ளது. மற்றொன்று, வாழ்நாள் முழுவதும் ஓடுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என கூறினார். இதில் விளையாட்டுதான் முக்கியம் என தைரியமாக அறுவை சிகிச்சைக்கு சென்றார் ரொனால்டோ. அதன் பிறகு ஸ்போர்டிங் சிபி என்ற கிளப்பிற்காக விளையாடி வந்த ரொனால்டோ முதல் முறையாக 2003 மென்செஸ்டர் யுனைடெட் என்ற பெரிய கிளப்பில் இணைந்தார். அப்போது அவருக்கு 18 தான். அவரின் முதல் சீசனிலேயே FA கோப்பையை வென்றார். அதன் பிறகு சாம்பியன்ஸ் லீக், ஃபிஃபா உலகக்கோப்பை என தொடர்ச்சியாக 3 கோப்பையை வென்று கொடுத்து அசத்தினார். இவற்றின் பலனாக 23 தன்னுடைய முதல் பலோண்டியார் விருதை பெற்றார். இது கால்பந்து விளையாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றாகும். இதுதான் ரொனால்டோ வாழ்க்கையின் 2 அத்தியாயம் என்று கூறலாம். 2009 ரியல் மெட்ரிட் அணிக்கு 94 மில்லியன் €க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதன் மூலம் உலகின் அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். இந்த அணியில் இணைந்தவுடன் லாலிக் தொடர், கோபா தொடர் என அடுத்தடுத்து 15 கோப்பைகளை வென்று கொடுத்து ஒட்டுமொத்த கால்பந்து உலகின் கவனத்தை பெற்றார். மேலும் 2013, 2014, 2016, 2017 என தொடர்ச்சியாக பலோண்டியார் விருதுகளை தட்டிச் சென்றார். ரியல் மெட்ரிட் அணிக்காக 9 விளையாடிய ரொனால்டோ 2018 ஜுவாண்டஸ் அணிக்காக 100 மில்லியன் €க்கு ஒப்பந்தமானார். 30 வீரர் ஒருவர் இவ்வளவு தொகைக்கு ஒப்பந்தமானது அனைவருக்கும் ஆச்சரியமானது. தற்போது போர்ச்சுகல் கால்பந்து அணியின் கேப்டனாகவும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் முன்னணி வீரராகவும் உள்ள ரொனால்டோ 800 அடித்த முதல் வீரர் என்கிற சாதனையை படைத்துள்ளார். இந்த சாதனையை இங்கிலீஷ் பிரீமியர் லீக் தொடரில் ஆர்சனல் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் பதிவு செய்தார்.